ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயம் எல்லாரும் நலமா இருப்பீங்க நம்புறோம். இன்று பிறந்தநாள் கொண்டாடுவோர் ஹரிஹரசுதன் அவர்களுக்கும், நாளை பிறந்தநாள் கொண்டாடும் சதீஷ்குமார் மற்றும் 21ஆம் தேதி தன்னோட பிறந்தநாள் கொண்டாட இருக்கும் நஸ்ரீன் பாப்பா அவர்களுக்கும் நம்மளோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். மற்றும் இவர்கள் நீரோடி வாழணும் கடவுளையும் பிரார்த்தனை பண்ணிக்கலாம். மேலும் மோகிதா ஸ்ரீ அதனால ஒரு பிரச்சனையும் இல்ல. அப்புறம் யார் உனக்கு ஃபோன் பண்ணி கொடுத்தது? இப்ப கிளம்புறதுதான். அத்தை வெளியே காய்கறி வாங்கிட்டு வர போயிருக்காங்க. வந்தோடனே சமைச்சு சாப்பிட்டு வர்றதுதான். சரி, அப்ப கிளம்பி வாரம். ஐயோ, காலையிலே கிளம்பணும்னு சொன்னா இந்த உமா வேற ஆட்டம் கட்டுவா. இப்ப என்ன பண்றது? சரி, போய் கிளம்பிதானே ஆகணும். இல்லைன்னா அம்மா மறுபடியும் போன் அடிக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் ரெண்டு பேரும் வாழ் வாழ்ன்னு கத்த ஆரம்பிச்சிருவாங்க. நடுவுல நம்மளை போட்டு உருட்டு உருட்டுன்னு உருட்டி எடுத்துருவாங்க. அதனால கிளம்புவோம். எப்படியோ எல்லா துணியும் துவைச்சு போட்டாச்சு. நான் போயிட்டேன்னா இந்த அம்மா தான் எல்லா வேலையும் இழுத்து போட்டு பாத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம பாதி வேலையை முடிச்சு வச்சுட்டு போயிட்டோம்னா அது கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கும். உமா, உமா இங்க இருக்கீங்க? மேல வாங்க. இங்க தான் இருக்கியா? காபி எல்லாம் ஒண்ணு வேணா. அங்க அம்மா போன் அடிச்சிருச்சு, வர சொல்லி. கிளம்புவோமா? போட்டுல நீ சொன்னா கேட்க மாட்ட. அங்க என் அம்மாவை பத்தி உனக்கு நல்லா தெரியும். வாழ் வாழ்னு கத்தும். அப்புறம் நீ தான் சண்டை வாங்கணும். எப்படியா இருந்தாலும் மாப்பிள்ள வீடு பொண்ணு வீடு எல்லாம் பாக்கணும் வைக்கணும். அப்புறம் பொருள் பாத்திரம் மண்டலம் எடுக்க நம்ம இங்கதானே இருப்போம். அப்புறம் என்ன, போயிட்டு வந்துருவோம். சரி, இதெல்லாம் கடக்கட்டும், கிளம்புவோமா? பேச வேண்டியதெல்லாம் இருக்கு. நீங்களா இருந்துதான் பேசணும் வைக்கணும். இப்படி கிளம்புறேன்றீங்க.
அதான் அம்மாவை பத்தி உங்களுக்கு தெரியும்ல, அப்புறம் அது போன் அடிச்சுக்கிட்டே கிடக்கும், அப்புறம் ரெண்டு பேரும் தான் சண்டை போட்டுட்டு கிடப்பாங்க, வீட்டுல நிம்மதி இருக்காது. அதான் அப்புறம் என்ன கல்யாணம் காட்சின்னா இங்க தானே வந்து இருக்க போறோம். அவருக்கும் வேலை வெட்டியெல்லாம் இருக்குல்ல, கல்யாணம் ஜோலினா அத்தனை நாள் வேலை கெட்டு போகும், போய் ஏதாவது பார்த்தா தானே நாங்களும் கல்யாணத்துக்கு எங்களால முடிஞ்சதை செய்ய முடியும். சரிம்மா, அப்ப நீங்களும் போய் ஜோலிய பார்த்தா தானே ஏதாவது ஒண்ணு பண்ண முடியும். சரி அப்ப, சரி அப்ப நாங்க கிளம்புறோம். இப்பயேவா? அவசரப்படுறீங்க. தீபாவளி பொங்கல் அது இதுன்னு ஒரு போட்டியை வச்சாங்கன்னு வச்சுக்க, எல்லாத்துலயும் கலந்துக்குவேன், ஒண்ணு விடாம. வெறும் 50 ரூபா தான் வரி கட்டுவேன், அதுக்கு மேல 10 ரூபா கொடுக்க மாட்டேன். ஆனா எல்லாத்துலயும் கலந்துக்கிட்டு எல்லாத்துலயும் பொருளை வாங்கிட்டு வந்து வீட்டுல சேர்ப்பேன். ஆனா என் பிள்ளைய கலந்துக்கிட்டு ஒண்ணுத்துக்கும் பிரயோஜனம் இல்ல. வீட்டுலதான் வித்யா இருப்பாள், வித்யாவும் கொடுத்துடலாம்ல. சரியா? இதெல்லாம் யாருமே பார்த்து பொறாமப்பட மாட்டாங்கம்மா. இது என்ன தங்கமா வைரமா இதை பார்த்து பொறாமப்படுறதுக்கு? ஏண்டி எடுத்துட்டு போடி, நீ ஒன்னும் வாங்க மாட்டா, நான் வாங்கினா அதை இதை சொல்லுவேன், எடுத்துட்டு போ. என்னைய விட்டுட்டு ஏதோ மீட்டிங் போட மாதிரி இருக்கு. என்னோட உரிமை, என்னோட கடமை. அதெல்லாம் இருக்கட்டும், ஸ்கூல்ல என்ன கொடுத்தாங்க?
எல்லாம் வச்சாங்க, அதனால போனேன். போட்டியில கலந்து மகாவுக்கு பெருமை தேடுற அளவுக்கு சோப்பு டப்பா பிரைஸா வாங்கிட்டு வந்திருக்கேன், அது தெரியுமா? இருந்துட்டு வாங்கிட்டு சமைச்சு சாப்பிட்டு போலாம், ஆனா சாப்பிடாம கூட கிளம்புறீங்க. அவங்க வீட்டுக்கு போன் போட்டு தரவாமா? சரிங்கம்மா. சின்ன பொண்ணு போன் அடிக்குது, யாரு என்னன்னு தெரியலையே. நம்ம எடுத்து பேசணும்னா யாரு என்னன்னு தெரியல, சின்ன பொண்ணு போய் கொடுப்போம். சின்ன பொண்ணு இங்க வாமா. சொல்லுங்கப்பாமா, போன் அடிச்சுட்டு யாரு என்னன்னு கேளு. ம், சரிங்கப்பா. ஹலோ, சொல்லுங்க, நீங்களா? சின்ன பொண்ணு பிஸியா இருக்கீங்களா? அப்படியெல்லாம் ஒன்னும் இல்ல, சொல்லுங்க. இல்ல அம்மா, உங்க அப்பா கிட்ட பேசணும்னாங்க, அதான் போன் பண்ணேன். அப்பா பக்கத்துலதான் இருக்காரு, குடுக்கறேன் இருங்க. அப்பா அவரோட அம்மா உங்ககிட்ட பேசணும்ன்றாங்க, இந்தாங்க பேசுங்க. ஹலோ ஹலோ, சொல்லுங்கம்மா. இந்த குரல் எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்கே. ஹலோ சொல்லுங்கம்மா. என்ன, நல்லா இருக்கீங்களா? பொண்ணு பார்க்க வந்தோம், எங்க உங்களை பார்க்கவே முடியல. நான் நல்லா இருக்கீங்கம்மா. நான் வரணும்னு தான் இருந்தேன், கொஞ்சம் வெளியே போனது, ஒரு அவசர வேலையில மாட்டிக்கிட்டேன், அதான் வர முடியல. ஓ சரிங்க சரிங்க, வெளியே போனா 1000 வேலை இருக்கதான் செய்யும். இருந்தாலும் உங்களையும் பாத்துருந்தா கொஞ்சம் எங்களுக்கு ஆறுதலா இருந்திருக்கும். பொண்ணு மட்டும் தான் இருந்துச்சு, உங்க பையன் கூட இல்ல, அதனால நேரடியா எதுவும் பேச முடியாம போய் இப்ப போன்ல பேச வேண்டியதா ஆயிப்போச்சு. அதான் பாருங்க, எப்பயும் அந்த மாதிரி ஆகாது, இந்த தடவைதான் இப்படி ஆகி போய் பார்க்க முடியாம போச்சு. என்ன, இந்த பொண்ணு பாக்குற விஷயத்துல பாக்கலாம், என்ன அடுத்தடுத்து ஆக வேண்டிய வேலையெல்லாம் நிறைய இருக்குல்ல, அதுல பாத்துக்கலாங்க. சரிங்க சரிங்க. அப்புறம் ஜாதகம் எதுவும் பாக்குறீங்களா? எப்படி? இல்லைங்க, ஜாதகம் பாக்கலான்னுதான் இருந்தேன், ஆனா கடைசியிலதான் வீட்டுல உள்ள எல்லாரும் முடிவே பண்ணிட்டாங்க, உங்க பொண்ணுதான் எங்க வீட்டு மருமவனு. அதுக்கப்புறம் மனசு ரெண்டும் ஒத்து போனதுக்கு அப்புறம் நம்ம அதை பார்த்து அப்புறம் அவங்க அதை இதுன்னு சொல்லிவிட்டாங்கன்னா பின்னாடி அது நமக்கு வேதனையா போயிரும். அதனால நல்ல நாள் பார்த்து ஒரு கல்யாணம் நிச்சயதார்த்தம் இதை மட்டும் பண்ணிக்கலாம், என்ன சொல்றீங்க? நீங்க சொன்னா சரிதாங்க. அப்புறம் சீதனம் குடுக்கறது அதெல்லாம் பத்தி பொண்ணு கிட்ட பேசணும், பொண்ணு உங்ககிட்ட சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். நாங்க என்னென்னமோ நினைச்சு வந்தோம், ஆனா வீட்டுல அதெல்லாம் வேணான்ட்டுச்சுங்க. அது ஒரு பிரச்சனை இல்ல, அதுங்க காலத்துக்கு அதுங்க சம்பாதிச்சு ஏதாவது பண்ணிக்குங்க, அது ஒரு இதுவும் இல்ல. ஏன்னா அங்க வந்து பார்த்தோம், நீங்களும் கொஞ்சம் கஷ்டக்கார குடும்பம் தான், உங்களால முடிஞ்சதை செய்யுங்க, நாங்க வந்து நீங்க இதை செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு வற்புறுத்தல. இந்த அளவுக்கு பெருந்தன்மையா பேசுறதுக்கே ஒரு மனசு வேணுமா? எங்க கஷ்டத்தை புரிஞ்சுகிட்டு பேசுறீங்க, உங்களுக்கு எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்க பண்ணி போட்டுருவோமா? சரிங்க சரி, என்னைக்காவது ஒரு நல்ல நாள் பாருங்க, நல்ல நாள் பார்த்து நீங்களும் நம்ம வீட்டுக்கு வந்து மாப்பிள்ளை வீட பாத்துருங்க, மத்தத வந்து நம்ம ஜோசியர் கிட்ட வந்து நல்ல நாள் பார்த்து மத்தத ஆக வேண்டிய வேலையை பாத்துக்கலாம், என்ன சொல்றீங்க? சரிங்கம்மா, நீங்களே ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்லுங்க, அன்னைக்கே நாங்க மாப்பிள்ளை வீடு பார்க்க வந்துடும். நாளைக்கே நல்ல நாள் தானே, அதனால நாளைக்கே வந்துருங்களே. சரிங்கம்மா. அப்புறம் உங்க குடும்பத்தை பத்தி எல்லாம் விசாரிக்கணும் வைக்கணும், நீங்க பக்கத்துல இருந்தாதான் எதா இருந்தாலும் கேட்க முடியும் வைக்க முடியும், அதனால வந்துருங்க. அப்புறம் உங்க பையனையும் கூட நாங்க பாக்கல, அவரையும் கூட்டிட்டு வாங்க, குடும்பமா வந்து பாத்துட்டு போகலாம். சரிங்கம்மா. சரிங்க. வைங்க, வச்சிருங்க. சரிங்க. என்னமா பேசிட்டீங்களா? பேசிட்டேன்டா, நாளைக்கு மாப்பிள்ளை வீடு பாக்க வாங்கன்னு சொன்னேன், வாரேன் இருக்காங்க. சரிங்கம்மா. நாளைக்கு இது நீ வேலைக்கு போற அங்க போறேன் போறேன்னு இருக்காத, வீட்டோட இரு. ஆனாலும் பொண்ணோட அப்பா குரல் ஏதோ பழக்கப்பட்ட குரல் மாதிரியே இருக்கு, எங்கேயோ கேட்ட மாதிரியும் இருக்கு. சரி, அதான் நாளைக்கு வாராங்கல்ல, வரும்போது நேரடியா பார்த்தா போச்சு.